அதனால் ஆண்டவரே, இன்னைக்கு நான் உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த சமூகம் என் மேல் வந்து இறங்க வேண்டும் என்று வாஞ்சிக்கக்கூடியவர்கள், அது விரும்பக்கூடியவர்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. யார் யார் எப்படி எப்படி வாஞ்சிக்கிறீர்களோ அப்படியெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் ராஜா? ஆண்டவரே, நான் உம்மோடு கூட நான் நெருங்கி வாழக்கூடியதான விதத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு வெளிப்படுத்தி காட்டும் ராஜா. ஒரு சாதாரண ஒரு மீட்டிங் அல்ல ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கத்தாவை கூப்பிட கூப்பிட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அபிஷேகம் எனக்கு வேண்டும் ராஜா, சக்தி வாய்ந்த ஒரு வல்லமை எனக்கு வேண்டும். யார் யார் வாஞ்சிக்கிறீர்களோ உங்களுடைய கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ராஜா ஆதி ராஜாவை கூப்பிட ஆரம்பிங்க, சத்தத்தை உயர்த்தி கூப்பிட ஆரம்பிங்க, முழு வல்லமையோடு ராஜாவை கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு திட்டவட்டமான விதத்தில் உங்களோடு கூட இடைபடுவார், திட்டவட்டமான விதத்தில் ஒரு அக்கினி வந்து இறங்கும். யார் யார் வாஞ்சுகிறீர்களோ இந்த நேரத்தில் உடல் சோர்வுகள் கலைப்புகள் பலவீனங்கள் அத்தனையும் அகற்றி ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகத்தை தார, ஆண்டவரே எனக்கு ஒரு வல்லமையை தார, எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று வேண்டிக்கொள். கர்த்தருடைய நிரப்ப ஆரம்பிக்கிறார், கர்த்தருடைய கட்டுகளை உடைக்க ஆரம்பிக்கிறார். யார் யார் வாஞ்சுகிறீர்களோ ஆண்டவரிடத்தில் வேண்டிக்கொள்ள வேண்டிக்கொள்ள கர்த்தர் அந்த சக்தி வாய்ந்த அபிஷேகத்தை தருகிறார். யார் யாருக்கு அது வேணுமோ அக்னியை பெற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள், அபிஷேகத்தினால் நிரம்ப ஆரம்பியுங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள், சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள், அந்நிய பாஷையில் பேசி தேவனை மகிமைப்படுத்துங்கள், கரங்களை அசைத்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். அக்னி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்ன ஸ்தோத்திரம் நிச்சயமாய் தொடப்போகிறார், எனக்கு விடுதலை கிடைக்க போகிறது. நான் அவரிடத்தில் வருகிறேன், கர்த்தர் என்னை புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ராஜா, நான் சுகமடைவேன். நீர் எழுந்தருளும், அப்பொழுது நான் ஜெயம் பெறுவேன். எனக்கு அந்த வல்லமை என்னை இறங்கட்டும், அந்த அக்கினி இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகமடைவேன். ஒரு நீர் எழுந்தருளும், நான் ஜெயம் பெறுவேன். ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். கர்த்தவனை தொடுகிறார், கர்த்தர் அந்த வல்லமையினால் நெருப்புகிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த பாடல் பாடும்போதே ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு வார்த்தை சொல்லுவார், கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு சுகத்தை தருவார். தேவரீர் எழுந்திருள்வீர், நான் ஜெயம் பெறுவேன். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் அந்த ஜெயத்தை தரப்போகிறார். முழு வல்லமையோடு நாம் ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி பாடுவோம். Come on. Hallelujah. இதில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவே, உன்னை பார்த்தே நம்பி ஆசையா உம்மை தேடி வந்தே. நிரம்பி வழியுதே நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். பாத்திரம் நிரம்பி வழியுதே நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், எழுந்தருளும் உன்னன் வார்த்தே நம்பி ஆசையாய் உம்மை தேடி வந்தேன். வழியுதே பிரதியோட உம்மை சோதரிப்பேன். பாத்திரம் நிரம்பி வழியுதே பிரதியோடு நான் உம்மை சோதரிப்பேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நான் ஜெயம் பெறுவேன். நான் சுகமடைவேன், நான் ஜெயம் பெறுவேன். இடத்தில் வருபவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை.
சாந்தி சபி ஆசையா உம்மை தேடிந்து பாத்திரம் நிரம்பி வழியுதே சந்தியோடு நான் சோதரித்து பாத்திரம் நிரம்பி வழியுதே சந்தியோடு நான் உம்மை சோதரித்து ஒரு வாழ்ந்து சொல்லும் நான் சுகமடைவேன் நீர் எழுந்தருளும் நான் செயல்பருவே ஒரு வாழ்ந்து சொல்லும் நான் சுகமடைவேன் நீர் எழுந்தருளும் நான் செயல்பருவே வருபவனே நான் புறமே தள்ளுவதில்லை இயேசுவே உன் வார்த்தையே சத்தி ஆசையா உம்மை தேடி வந்தேன் பாத்திரம் நிரம்பி வழியுவே நன்றியோடு நான் உம்மை சோதரித்தேன் பாத்திரம் நிரம்பி வழியுவே நன்றியோடு நான் உம்மை சோதரித்தேன் வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன் நான் ஜெயந்தருவேன் வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன் நான் ஜெயந்தருவேன் இடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை இயேசுவே உன் வார்த்தையை கம்மி ஆசையா உம்மை தேடி வந்தேன் பாத்திரம் நிரம்பி வழியுதே கண்ணியோடு நான் உம்மை ஸ்தோத்தரித்தேன் பாத்திரம் நிரம்பி வழியுதே கண்ணியோடு நான் உம்மை ஸ்தோத்தரித்தேன் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகப்படுவேன் நான் ஜெயப்பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் இடத்தில் வருபவனை நான் புறமே தள்ளுவதில்லை இயேசுவே உன் வார்த்தை சத்தி ஆசையா உம்மை தேடி வந்தேன் நிரம்பி வழியுதே கண்ணியோடு நான் உம்மை ஸ்தோத்தரித்தேன் ஒரு வார்த்தை சொல்லும் செல்ல செல்ல ஒண்ணு நீ எழுப்பதில் நெருப்பா இருப்ப அல்லது மாய்மாலக்காரனா இருப்ப. திருப்பி சொல்றேன், கிறிஸ்டியன் லைஃப்ல நாட்கள் செல்ல செல்ல ரெண்டுல ஒன்னாத்தான் நீ இருப்ப. ஒண்ணு மாய்மாலக்காரனா இருப்ப, இங்க ஒண்ணு வெளியே ஒண்ணு, வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு. அடர்த்தம் அபிஷேகம் மாதிரி ஒரு அபிஷேகம், ஆனா நிரம்பி உன்னால வழிய முடியாது, உனக்கு நெருப்பு பற்றி எரியாது. அப்படி ஒரு மாய்மாலக்காரனா இருப்ப அல்லது பற்றி எரிகிற நெருப்பா இருப்ப. இன்னைக்கு ரெண்டுல உன்னை தீர்மானம் பண்ணிக்கோ. உன் உள்ளத்தின் வாஞ்சை எதுவோ அது உனக்கு நடக்கும். இங்க வந்த பிற்பாடு கடமைக்கு கைதட்டி, கடமைக்கு உட்கார்ந்து, கடமைக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, கடமைக்கு முழங்கால் நின்று அப்படிப்பட்ட ஒரு கெட்டு போன ஒரு செத்து போன கிறிஸ்தவ ஜீவியம் உனக்கு தூரமா இருக்கட்டும். அப்பா இன்னைக்கு என்ன நெருப்பா மாற்றுமாண்டவரே, என்ன வல்லமையாய் மாற்றுமாண்டவரே. நான் ஜெபிக்க ஜெபிக்க என்மேல் ஒரு அக்கினி வந்து இறங்கட்டுங்க தாவே. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே வல்லமை என்மேல் இறங்கட்டும். என்னையே தாங்க முடியாத, அடக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு அக்கினி எனக்கு தாரும். ஒரு வார்த்தை சொல்லும் ராஜா, ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன். ஒரு
வார்த்தை நீ சொல்லும் ராஜா, நான் அப்பொழுது சுகமடைவேன். நீர் கர்த்தாவே எழுந்தருளும், அப்பொழுது நான் ஜெயம் ஜெயம் பெறுவேன். அப்பா ஆண்டவரே, எனக்கு அந்த வல்லமையை தாரு. இப்பொழுது ஒரு நிமிடம், ஒரு நிமிடம் நான் உனக்காக மைக்கில் ஜெபிக்க போறேன், நீ வேண்டிக்கோ. உனக்கு ஒருவேளை அந்த வார்த்தைகள் தொடப்படும் என்றால் கைகளை தட்டி ஆவில நிரம்ப ஆரம்பி. நேற்றைக்கு நம்ம அழுது புலம்பி எழுந்து நின்று நம்மை சுத்திகரித்தோம். இன்றைக்கு பாவி பாவத்துக்கு என்னை மன்னி ஆண்டவரே என்று ஜெபிக்காத கர்த்தர் மன்னித்தார் என்று விசுவாசி. இன்றைக்கு ஒரு பற்றி எரிகிற ஒரு நெருப்பை, ஒரு அக்னியை விசுவாசி. உன்னையே தாங்க முடியாத, அடக்க முடியாத ஒரு அக்னி அபிஷேகத்தை எதிர்வார். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அக்னி அபிஷேகத்தை தாரும் என்று நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபித்து முடிக்கிற இந்த நேரத்தில் இந்த பாடலை பாட போகிறோம். நீ அப்படி ஜெபிக்கிற நேரத்தில் நீ அவரிடத்தில் வருவா என்றால் அவர் உன்னை புறம்பே தள்ளவே மாட்டா, அவர் உன்னை தள்ளவே மாட்டா. அப்பா ஒரு வார்த்தை சொல்லும், நான் நம்பி ஆசையாய் காத்திருக்கிறேன் ராஜா. கர்த்தர் உன்னோடு பேசுவா, இந்த கூட்டத்தில் உன் கட்டுகளை உடைப்பா. யார் யார் வாஞ்சுக்கிறீர்களோ என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபித்து ஜெபித்து ஜெபிக்கிற முடிக்கிற நேரத்தில் ஒரு அக்னியால் நாம் நிரம்புவோம். பல்லமை இறங்கட்டும், பல்லமை இறங்கட்டும். நான் மைக்கில் ஜெபிக்கிறேன், நீங்க எல்லோரும் சேர்ந்து ஜெபிங்க. இரபங்க திடபல கத்துடா, இரபங்க திடபல கத்துடா, கத்துடா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொரு தம்பிமார்க்கார், ஒவ்வொரு தங்கச்சிமார்க்கார், உம்முடைய பரிசுத்த பாத பீடத்தில் நாங்கள் உம்மை கட்டி தழுவி கொண்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது யார் யார் கடந்த கால வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகள், விளவினங்கள், பல கஷ்டங்களுக்குள் சிக்கி இப்பொழுது தேவ சமூகத்துக்கு வந்து அபிஷேகத்தில் நிரம்ப முடியாமல், கைகளை தட்ட முடியாமல், ஆவியினால் நிரம்ப முடியாமல் யார் யார் கர்த்தாவே விளவினப்பட்டிருந்தாலும், இப்பொழுது கர்த்தாவே நாங்கள் ஒரு மனப்பட்டு ஒரு வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் ராஜா. நீ பேசு, நீ பேசு ராஜா. ஒவ்வொரு உடைந்த ஒவ்வொரு உள்ளங்களை தொடும் ராஜா. இப்பொழுது கல்லான உள்ளங்கள் உடைக்கப்படட்டும். ஜெபிக்க ஜெபிக்க இவர்களோடு பேசும் உம்முடைய வார்த்தை இச்சை நிறைந்த அந்த இருதயத்தில் இருக்கிற கெட்ட ஆவிகளை விரட்டட்டும், அசுத்த ஆவிகளை விரட்டட்டும், ஆவியில் நிரம்ப முடியாதபடி தடை பண்ணுகிற வல்லமையை தகர்க்கட்டும். அப்பா ஜெபிக்க ஜெபிக்க கத்தரனை தொடுகிறா, கத்தருடைய வல்லமையால் நிரப்புகிறா. ரிசீவ் தி ஃபயர், ரிசீவ் தி டச். இரபக்கத்திடபலகத்திலா, கைகளை தட்டி ஆவியில நிரம்ப, அந்நிய பாஷையில பேச கத்தவனை நிரப்புகிறா. கத்த தம்முடைய வார்த்தையை தருகிறா. ஃபயர் இரபக்கத்திடபலகத்திலா. ஆண்டவரே வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட. அக்கினி இறங்கட்ட, அக்கினி இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட. அந்தகாரத்தின் கட்டுகள் தகர்க்கப்பட்டு சுவாமி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினி இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, இயேசுவின் ரத்தம் ஜெயம். வல்லமை இல்ல, வல்லமை ஹயே, ஹல்லேலூயா. ஃபயர் இரபக்கத்திலா. தம்பி தங்கச்சிமார் பெற்றுக்கொள் ஃபயர், ஹல்லேலூயா ஃபயர். நான் புலமே தள்ளுவதில்லை. உன்னன் வார்த்தையை ஆசையாய் உம்மை தேடி வந்தேன். வழியிலே நன்றியோடுதான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். பாத்திரம் நிரம்பி வழியிலே நன்றியோடுதான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஒரு வார்த்தை சொல்லும், புறம்பே தள்ளுவதில்லை. சுந்தர் பார்த்தே தம்பி ஆசையா உண்மை தேடி வார்த்தையே தப்பியாசையாய் உம்மை தேடி வந்தேன். பாத்திரம்
ஒரு நிமிஷம் அப்படியே நாம் எழுந்து நிற்போம். பைபிள், வாட்ச், கண்ணாடி எல்லாத்தையும் ஓரமா வச்சிடணும், எல்லாத்தையும் சீக்கிரம் ஓரமா வச்சிடணும். வாலண்டியர்ஸ் நடுவில் நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், மத்தியில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்துருங்க. மைக் கிட்ட, இந்த ஸ்பீக்கர் கிட்ட, ஃபேன் கிட்ட அன்னைக்கு கொஞ்சம் நின்றுக்கோங்க. இந்த நடு பகுதியில் கொஞ்சம் நிறைய பேர் நின்றுக்கோங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். எனக்கு உங்க தம்பி தங்கச்சிமார், இப்போ உங்க மனசுல உங்களுக்கு இப்படி இருக்கும், நமக்கு அபிஷேகம் வருமா, கொஞ்சம் லேட்டா வரும், இப்படியே தோத்திரம் 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 கேட்டா தான் கிடைக்கும், அழகு வரும் வராது, இப்படி ஒரு கொலப்படும். நீ விசுவாசி, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான உண்மையை கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். கர்த்தர் உன் கட்டுகளை உடைப்பார். அவர் வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி அவருடைய சுகமாக்குகிறார். கர்த்தர் உன்னை நீ குணமாக்குகிறார். கர்த்தர் எழுந்தருள்வார். சத்துருக்கள் சிதறண்டு போய் உனக்கு ஜெயம் கிடைக்கும். இப்பொழுது கர்த்தர் தாங்க முடியாத ஒரு அபிஷேகத்தை உனக்கு தரப்போகிறார். இப்பொழுது கர்த்தர் உனக்கு எப்படி உருட்டி புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தருகிறார். இன்னைக்கு விசுவாசி, கர்த்தர் இன்னைக்கு நிச்சயமாய் அதை தருவார். அதுக்கு தடையாக எனக்குள் பாவம் இருக்கிறது, அதை ஒன்று கூட நான் அறிக்கை பண்ண வாஞ்சிக்கிறேன். நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறவர்கள் கரத்தை உயர்த்துங்கள். இன்னும் எனக்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறது. நான் சொல்ற சின்ன ஜபத்தை சொல்லுங்க. ஏசப்பா, ஏசப்பா, நான் ஒரு பாவி. இயேசுவே, நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து என்னை அக்கினியாய் அபிஷேகம் பண்ணும். இயேசுவே, எனக்கு விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். இப்ப விசுவாசிக்கிறியா? உன் கரத்தை உயர்த்தி ஜெபித்த இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். எஸ், உண்மைதானா? உண்மன் சுதம் கேட்டிருக்கும். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த ஜபத்தை கேட்ட போதே என்னை குணமாக்குகிறார். என் பாவங்களை கழுவி விட்டார். எனக்கு என் இருதயத்துக்குள் பாவம் இல்லை, அந்த இச்சை இல்லை, அந்த கேவலமான எண்ணம் இல்லை, அந்த ரகசிய பாவம் இல்லை.
என்னை உறுத்தி கொண்டு என் மனசாட்சியை குற்றப்படுத்துகிற அந்த பாவம் இல்லை. கர்த்தர் மன்னித்தார், கர்த்தர் மன்னித்தார், சொல்லு கர்த்தர் என்னை மன்னித்தார், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். விசுவாசி, 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 கர்த்தர் எனக்கு அந்த விடுதலை தந்தார், கர்த்தர் எனக்கு அந்த விடுதலை கொடுத்தார். அதை சொல்ல சொல்ல சந்தோஷப்படு, சந்தோஷப்படு. உன் இருதயத்துக்குள் அந்த பாவம் நீங்கி விட்டது. கர்த்தர் உன்னை மன்னித்தார், கர்த்தர் உன்னை மன்னித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப விசுவாசி, என்னை மன்னித்தவர் என்னை அபிஷேகம் பண்ணித்தான் விடுவார். இப்பொழுது எனக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்க போகிறது, இப்பொழுது எனக்கு ஒரு அக்கினி கிடைக்க போகிறது. குட்டி பிள்ளையானாலும் பரவாயில்ல, சின்ன பொண்ணா சின்ன பையனா கூட இருக்கட்டும், கர்த்தரின் அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். தாங்க முடியாத ஒரு அக்கினி என் மேல் வந்து இறங்க போகிறார். ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லுவார், நான் சுகமடைவேன். ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுவார், நான் சுகமடைவேன். தேவரீர் என் ஜீவியத்தில் எழுந்தருளுவேன், அப்பொழுது ஜெயம் எனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குறார், கர்த்தருடைய வல்லமை இறங்குறார். கர்த்தனை உன்னை விடுதலை ஆக்குறார், உன் ஆத்ம நோயை குணமாக்குகிறார். இதோ வல்லமை இறங்குறார், வல்லமை இறங்குறார், வல்லமை இறங்குறார். கர்த்தவனை நிரப்புகிறார். தமிழ்மா, தங்கச்சிமா, கர்த்தர் எனக்கு ஒரு அக்கினியை கொண்டு வருகிறார், வல்லமை கொண்டு வருகிறார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த அபிஷேகம், அதுக்கப்புறம் நம்ம ஜெப பகுதிக்கு போயிடும். கவனிங்க, உன் சரீரத்தை உருட்டி புரட்டி எடுக்கிற மாதிரி அக்னி அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடு. சும்மா வெறும் ஜென்டலா கையை மாத்திரம் உயர்த்திட்டு அப்படி தலையை தலை அசைச்சிட்டு அப்படி போற அபிஷேகம் இல்ல. அக்னி பிளம்புகள் இறங்கி உன்னை உச்சந்தலையிருந்து உள்ளங்கால் வரை நக்கி எடுக்க வேண்டாம். அப்படிப்பட்ட உருட்டி புரட்டி எடுக்கக்கூடிய அக்னி, அக்னி அபிஷேகம் கத்த தரப்புகிறா, கத்த தரப்புகிறா. தம்பி பெற்றுக்கள், தங்கச்சி பெற்றுக்கள், இன்னைக்கு உன் கட்டு உடையிற, இன்னைக்கு உன் காவல் உடையிற. கத்த உன்னை விடுதலை ஆக்குகிறா, கத்தனுக்கு அந்த வல்லமையை தருகிறா. ரிசீவ் தி ஃபயர், ரிசீவ் தி ஃபயர், ரிசீவ் தி ஃபயர். சரீரத்தை விட்டு கொடு தம்பி, சரீரத்தை விட்டு கொடு தங்கச்சி. ஹல்லேலூயா. அக்னி, அக்னி, அக்னி இறங்கட்ட, அக்னி இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட. இரவங்கத பக்கத்தின பலகத்தின இரவங்கத்தின அநேகரை கத்த தொடுகிறார். சாத்தானின் கோட்டை உடைகிறது, சாத்தானின் வல்லமை தகர்க்கப்படுகிறது. இரவங்கத பக்கத்தின பலகத்தின வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, அக்னி இறங்கட்ட. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ் கவனி, நாங்க இந்த பாடல் பாடும்போது ஒரு தடவை பாடி ரெண்டாவது தடவை பாடி முடிக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீ எழுந்திருந்தும் நான் ஜெயம் பெறுவேன். அதைத்தான் திரும்பி திரும்பி பாடிட்டே இருப்போம். நீ அதை நினைச்சு 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 என் ஆத்ம நோய் தீங்கி தீர்ந்து விட்டது. மாம்ச இச்சை என்னை விட்டு ஓடி விட்டது. இச்சையின் வல்லமைகள் தகர்ந்து விட்டது. ஆபாசமான எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கி விட்டது. என் பள்ளிக்கூடத்தில் என்னை கெடுத்து போட்ட வல்லமைகள், என் கல்லூரியில் என்னை கெடுத்து போட்ட ஆவி நீங்கி விட்டது. என் ஆத்மாவில் சுகமடைவேன், சுகமடைவேன். நான் தேவரீர் எழுந்தருளுவீர், நான் ஜெயம் பெறுவேன். ஹல்லேலூயா, எஸ் எஸ். நல்ல சரீரத்தை விட்டு கொடுத்து ஆவில நிரம்ப தம்பி. விசுவாசி, சாத்தான் ஒரு நாளும் உன்னை தொட முடியாது. கர்த்தர் உன்னை சுத்தி வேலி அடைத்திருக்கிறார். முழு வல்லமையோடு பாடுவோம். ஆமென். Come on everybody, கைகளை தட்டி ஆவியில் நிரம்புவோம். ஹல்லேலூயா. புறமே தள்ளுவதில்லை இயேசுவே, உன்னை பார்த்தேன் நம்பி ஆசையா உம்மை தேடி வந்தேன். வழியிலே சத்தியோடுதான் உம்மை ஸ்தோத்தரித்தேன். பாத்திரம் இளம்பி வழியிலே சத்தியோடுதான் உம்மை ஸ்தோத்தரித்தேன். ஒரு வார்த்தை சொல்லு, எல்லாரும் வல்லமை நம்பி வழியுதே சத்தியோடுதா உம்மை ஸ்தோத்தரிப்பே. பாத்திரம் நிரம்பி வழியுதே சத்தியோடுதா ஸ்தோத்தரிப்பே. ஒரு வார்த்தை சொல்லும் சொல்லும்
இந்த நேரத்திலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பி உனக்கு சுகத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் எழுந்தருளி உனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்திருக்கிறார். சந்தோஷப்படு, ஆவியில நிரம்பு, கைகளை தட்டி துள்ளி குதித்து ஆவியில நடனம் பண்ணி. ஹல்லேலூயா! கர்த்தர் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லும். ஹல்லேலூயா! வல்லமை எடுக்கட்டும். கிருபை உன்னை நாள்
சோர்ந்திடும் போது சொந்தமேன நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமேன நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜோதியை உன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபை பாதை
செப்பமாக உன் கரம் பிடித்தே ஜெயமான பாதை செஞ்சிட செய்தே. செப்பமாக உன் கரம் பிடித்தே ஜெய ஜெய கீதங்கள் தோனி தீர செய்தே. ஜெய ஜெய கீதங்கள் தூணி தீர செய்தே. சேவை செய்ய உருவை தந்தேனி சேவை செய்ய உருவை தந்தேனி ரூபை கொண்டினுனை மண்ணில் பிரித்து என்று என் கிருபை காட்டு கொண்டினுனை மண்ணில் பிரித்து என் மகனே காம்பினி உன்னை நான் என் மகனே காம்பினி உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே கிருபை காட்டு கொண்டினுனை மண்ணில் பிரித்து என்றுமாக என் கிருபை காட்டு கொண்டினுனை மண்ணில் பிரித்து இன்னொரு மகனே காப்பினி உன்னைதா இன்னொரு மகனே காப்பினி உன்னைதா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே இன்றுமாக என் கிருபை காட்டு கொண்டினுனை மண்ணில் பிரித்து இன்றுமாக என் கிருபை காட்டு கொண்டினுனை மண்ணில் பிரித்து இன்னொரு மகனே காம்பினி உன்னைனா இன்னொரு மகனே காம்பினி உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே இன்னொரு மகனே காம்பினி உன்னைனா இன்னொரு மகனே காம்பினி உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே இன்னொரு மகனே காம்பினி உன்னைனா இன்னொரு மகனே காம்பினி உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே இன்னொரு மகனே காம்பினி உன்னைனா இன்னொரு மகனே காம்பினி உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே பிரியமானவர்களே, ஆராதனையினுடைய இந்த பகுதி தான் மிகவும் முக்கியமான பகுதி. இதைத்தான் நம்முடைய ஜனங்களில் அநேகர் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த நேரத்தில் இங்கு இருப்பதில்லை, ஒரு சிலர் வந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறது இல்லை. இதுதான் ஆவியானவரும் நீங்களும் தனித்தனியாக இடைபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஆமே, கர்த்தர் உன்னோடு பேசக்கூடிய நேரம், நீ அவரோடு மனமிட்டு பேசக்கூடிய நேரம், கத்தர் உன்னை தொடக்கூடிய நேரம், நீ சுகமாக்கப்படக்கூடிய நேரம், கத்தர் உன்னை கரணிட்டு தூக்கி எடுக்கிற நேரம், உன்னை சீர்படுத்தக்கூடிய நேரம் இதுதான், கிருபையினால் அலங்கரிக்கிற நேரம் இதுதான். அமேன். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிரச்சனையை கத்தர் பார்த்துக் கொள்வார். அமேன். உன்னுடைய வேதனைகளை நீ கத்தரிடத்தில் சொல்லலாம், அவர் அதை புரிந்து கொள்வார், அதற்கு பரிகாரம் செய்வார். ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க உங்க புருஷன்கிட்ட ஷேர் பண்ணி பாருங்க, உங்களுடைய புருஷன் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. உங்களுடைய மனைவியிடத்தில் ஷேர் பண்ணுங்க, அவள் உன்னை மதிக்கிறதே இல்லை. உங்களுடைய பெற்றோர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய உண்மையான நிலவரம் அவர்களுக்கு புரியாது.
உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொன்னா உங்களுடைய வேதனை அவர்களுக்கு தெரியாது. ஏன், சில நேரங்களில ஊழியர்களிடத்துல போய் சொன்னால் கூட அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனால் தேவனிடத்துல ஷேர் பண்ணுங்க, உன்னுடைய பிரச்சனைகளை தேவனிடத்துல சொல்லி பழகு. ஆமென். கர்த்தர் தான் அதற்கு பரிகாரி, அவருக்கு தான் அதனுடைய அஸ்திபாரம் தெரியும், அவருக்கு தான் அதனுடைய வேர் தெரியும், அவருக்கு தான் உண்மை புரியும், அவருக்கு தான் இருதயத்தின் ஆழம் தெரியும். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ஆமென். மனிதர்கள் கைவிடும் பொழுது ஒரு மனிதன் எவ்வளவு இருதயத்தில் வேதனைப்படுவான் என்று அவருக்கு தெரியும். ஏன், தேவனே கைவிடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது ஒரு மனிதனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்றும் அவருக்கு புரியும். கெத்செமனே தோட்டத்தில் அவர் பிதாவினால் கைவிடப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலையை உணர்ந்தார். சிலுவையில ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதற ஆரம்பித்தார். ஆனபடினால் அப்படிப்பட்ட பாதையில் போகிற மனிதனுடைய வேதனை அவருக்கு தெரியும். சீசர்கள் தன்னை விட்டு ஓடி போன பொழுது மனிதர்கள் கைவிட்டால் என்ன நடக்கும் என்பது அவருக்கு புரியும். ஆமென். உன்னுடைய வேதனை, உன்னுடைய துக்கம், உன்னுடைய சஞ்சலம், உன்னுடைய தவிப்பு, உன்னுடைய ஆச்சாமை, உன்னுடைய இயலாமை கர்த்தருக்கு புரியும், தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு நிமிடம் முழங்கால் படியிட்டு உன் வேதனையை கர்த்தரிடத்தில் சொல்லு. இந்த ஆராதனையிலே அதற்கு பரிகாரத்தை தெய்வம் உண்டு பண்ணட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தனக்கு பிள்ளை இல்லை என்பது உலகத்துக்கே தெரியும். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்றது எல்லாருக்குமே தெரியும். தேவ சமூகத்துக்கு வந்தாலும் அவள் புருஷனிடத்தில் அழுவாள், சக்களத்தினிடத்தில் அழுவாள், மற்ற ஜனங்கள் மத்தியில் அழுவாள். என்னை இப்படி நடத்துகிறாங்க, இப்படி பேசுறாங்க, என் நிலவரம் இப்படி இருக்குன்னு மற்றவங்ககிட்ட சொல்லுவா. ஆனா ஒரு நாள் அவள் தேவனிடத்தில் சொன்னாள், அன்றோடு அவளுடைய பிரச்சனை முடிந்து விட்டது. இன்றைக்கு நீ முழங்கால நின்று நீ கதறி கொண்டிருக்கிறாய். ஒருவேளை நீ வெளியரங்கமாக அமைதியாக இருந்தது போல் ஒரு தோற்றம். உன் உள்ளம் கதறுதலை கர்த்தர் காண்கிறார். ஒன்றை விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து கட்டளை புறப்படுகிறது. ஆமென். தேவனிடத்திலிருந்து பதில் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரபா கத்ரபானியா. உன் ஜபத்தை தேவன் தள்ள மாட்டார், உன் ஜபத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். நீ கேட்கிற விண்ணப்பம் அரிதான விண்ணப்பமாயிருக்கலாம், உன் அறிவின்படி அது நடக்காத ஒரு காரியமாக இருக்கலாம், நடக்க கூடாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனாலும் தேவன் இதை செய்யலாமே என்ற ஒரு ஏக்கம் உனக்குள் இருக்கிறது. ஆம், தேவனால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. ஆமென். அவர் இதை உனக்காக செய்து தான் வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். புத்தி கெட்டாத, அறிவு கெட்டாத காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். வானத்திலும் பூமியிலும் அதிசயம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன்.
Hallelujah. Hidabala katara. Hidabala shamani. Hidabala katara gamani aratira. Amen. இதுவரை நீங்கள் போராடி பிரயாசப்பட்டு நடக்காது நடக்க கூடாது இது கிடைக்காது இது இனி இப்படி அமையாது இனிமேல் இது கிடைத்தும் பயனில்லை அந்த நிலவரத்துல ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் போராடி இருந்தால் இப்ப கண்களை மூடுங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாம் ஆண்டவருடைய நாமத்தின் வல்லமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் தேவனால் எல்லாம் கூடும் அதை மட்டும் நீங்க விசுவாசிங்க ஆமா உன்னை அழைத்த தேவன் சாதாரணமான தேவன் அல்ல ஆமென் அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை ஒரு மனிதன் கேட்டான் ஆண்டவரே ஒரு அடையாளம் எனக்கு தரணும்னா என்னன்னு கேட்டார் பனி பெய்யுது இல்லையா பூமியில நான் ஒரு தோல் போடுறேன் அதுல மட்டும் பெய்ய வைங்க முழு உலகத்திலையும் பனியே பெய்யக்கூடாதுன்ட்டான் உடனே தேவன் அதை அப்படியே செய்தார் முழு உலகத்திலையும் பனி பெய்யல இவன் போட்ட தோல்ல மட்டும் பனி பெஞ்சது காலையில எழுந்திரிச்சு அதை பிழிஞ்சு பார்த்தான் இப்படி ஒரு காரியம் நடக்குமா அவனுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு இதுல தண்ணி ஊத்திருப்பாங்களோ ஏதோ நடந்திருக்குமோ ஒருவேளை ஈரம் ஆயிருச்சோ அப்ப அடுத்த நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னான் ஆண்டவர் இந்த தோல்ல மட்டும் பனி பெய்யக்கூடாது முழு தேசத்திலும் பனி பெய்யணும்னு சொன்னான் அடுத்த நாள் பார்த்தா அது காஞ்சி போயிருந்துச்சு முழு தேசமும் பனியினால் நிறைந்திருந்தது இதுல இருந்து என்ன விளங்கி கொள்ளுகிறோம் நீ என்ன கேட்டாலும் அதை தேவன் செய்ய முடியும் விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்துங்கள் ஹல்லேலூயா ஆமென் எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு பிசாசு சொல்றானோ அது சாத்தியமாகும் ஹல்லேலூயா எதெல்லாம் முடியாதுன்னு பிசாசு சொல்றானோ அதெல்லாம் முடியும் ஆமென் 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 விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள் ஆமென் ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுங்கள் இங்கே முழங்காலில் நின்று கொண்டிருக்கிற உங்களில் அநேகருக்குள் எலியாவின் ஆவி இருக்கிறது உங்களில் ஒரு சிலருக்குள்ளே செருபாபேலின் அபிஷேகம் இருக்கிறது ஒரு சிலருக்குள்ளே எலிசாவின் ஆவி இருக்கிறது ஆமென் கர்த்தர் உன்னை ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் நிறைத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டு செருபாபேலாய் ஆமென் புதிய ஏற்பாட்டு அன்னாளாய் ஆமென் புதிய ஏற்பாட்டு தெபோராளாய் ஆமென் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் உன்னை வல்லமையுள்ள கருவியாய் மாற்ற விரும்புகிறார் உன் அபிஷேகத்தை புதுப்பித்துக்கொள் ஹல்லேலூயா உன் அபிஷேகமே உன்னை ஜெயிக்க வைக்கும் ஹல்லேலூயா 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 ஆமா எலியாவின் அபிஷேகம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக அக்னியை இறக்க உன்னால் முடியும் செருபாபேலின் அபிஷேகம் உனக்குள் இருந்தால் உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பெரிய பர்வதம் அப்படியே சமபூமியாய் மாறும் ஆமென் அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு நீ கலங்கி கொண்டிருக்கிறாதே ஆமென் உனக்குள் இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் உனக்குள் இருக்கிற அபிஷேகம் கொழுந்து விட்டு எரியட்டும் ஆமென் உனக்குள் இருக்கிற அபிஷேகம் பற்றி எரியட்டும் ஹல்லேலூயா பர்வதங்களை மிதித்து ஓ குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கும் அபிஷேகம் Hallelujah, 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 hallelujah.
Praise the Lord. Hallelujah. Devame. Ribika na banka ni minapte de na mahania. Ribala banka na banam. Hallelujah. Rabaka na banka na banam. Hallelujah. Imana malikare mena shabala ribana kara tira. Amen. Imala kara baka tira mam shalam to dibigadabat. Praise the Lord. Hallelujah. Raike mena shane me harene me harat me ana. Rabaka tira manya. Jesus, amen. Kristuvin anbu, hallelujah. Kristu Yesuvin anbu, hallelujah. Marada anbu, hallelujah. Parisuttamulla anbu. Rakkai milattekke milagane bik santuma garavani. Shivila varavani velavari anakada. Hallelujah. Hallelujah. Right and met us. Thank you, Mila. Take a ball. ஆண்டவருடைய அன்பை ஒரு தராசில் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு மற்ற எதையும் நீங்கள் ஈடாக வைக்க இயலாது. ஏனென்றால் தேவனுடைய அன்புக்கு ஈடு இணை கிடையவே கிடையாது. அவருடைய அன்புக்கு கரையே கிடையாது. அது ஒரு ஆழமான சமுத்திரம், ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சமுத்திரம். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நேசம் பாதாளத்தை போல வலியது, மரணத்தை போல வலியது. நேச வைராக்கியம் பாதாளத்தை விட வல்லமை உள்ளது. பாதாளத்துக்கு முடிவே கிடையாது. ஆமென். அது பாட்டம்லெஸ் பிட், அதாவது அதுக்கு கீழே தரையே கிடையாது. அதுதான் பாதாளம். அவருடைய அன்புக்கு ஈடு இணை கிடையாது. அந்த அன்பு உன்னை தேடி வந்தது, அந்த அன்பு உன்னை தூக்கி எடுத்தது, அந்த அன்பு உன்னை அணைத்துக் கொண்டது, அந்த அன்பு உன்னை பாதுகாக்கிறது, அந்த அன்பு இன்று வரை உன்னை உயர்த்தி கொண்டே வருகிறது. Hallelujah. Amen. இந்த கூட்டத்தில் உங்களில் எத்தனை பேர் அந்த அன்பின் ஆழத்துக்குள்ள வர விரும்புகிறீர்கள்? எத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாஞ்சை? இந்த ஆராதனையில இந்த துவக்க நேரத்திலேயே அந்த அன்பின் ஆழத்துக்குள்ள இறங்கி வாருங்கள். அந்த அன்பின் கரையில நிக்கலாம், அந்த அன்பின் ஆழத்துக்குள்ளும் வரலாம். நீங்கள் எந்த அனுபவத்துக்குள்ள வர விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல தேவைகள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், பல வேதனைகள் இருக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க அதை பத்தி பாரப்படாதீங்க. கர்த்தரும் பரலோகமும் அதை குறித்து ஒரு பாரம் உள்ளதா இருக்கிறது. தேவன் பொறுப்படுத்ததை நீ சுமந்து திரிய வேண்டாம். தேவன் செய்வேன் என்று சொன்னதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் கர்த்தருடையவர்கள். அதை யாரும் மாற்ற முடியாது. ஆமென். நீ அதை பத்தி கவலைப்படாத. அன்பின் ஆழத்துக்குள்
நீங்கள் இறங்கி வாருங்கள். ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாத ஒரு ஆராதனை செத்த ஆராதனை. அபிஷேகத்தோடு கர்த்தரை ஆராதியுங்கள். வாயை திறவுங்கள், கண்களை மூடுங்கள், முழங்கால் படியிடுங்கள். உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. உன் ஆத்மா தேவனுக்குள் களி கூறட்டும். கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது, அபிஷேகத்துல நிரம்புறது, ஆவியில களி கூறுறது, இதுல நீங்க வந்து வெக்கத்தை கொண்டு வந்து குறுக்க நுழைக்காதீங்க. ஆமா, யாரும் வெக்கப்பட வேண்டாம். இது நம்முடைய சபை, நம்முடைய இடம், நம்முடைய தேவன், நாமே தேவன் ரட்சித்திருக்கிறார், நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆமா, முடிந்தால் கர்த்தரை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய், இன்னும் பலத்தோடு, இன்னும் அக்னியோடு, இன்னும் அபிஷேகத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெக்கி மீ கட்ட பாண்டி பியானா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நேகே அகரமா நஸ்மினா ஹலா கிமியானா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வேறு தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வேறு கூட்டத்தில் ஜீவ வசனத்தை கையில் பிடித்துக் கொண்ட ஒரு கூட்டத்தை நான் உணர்கிறேன். அவர்கள் கையில் ஜீவ வசனம் இருக்கிறது. இதே கூட்டத்தில் ஜடைகள் வளர்ந்த ஒரு கூட்டத்தை காண்கிறேன். பிரதிஷ்டையில் அவர்கள் நசரேயர்களாக மாற்றப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. ஆமென். இதே கூட்டத்தில் சால்வை போர்த்தப்பட்ட ஒரு கூட்டத்தை காண்கிறேன். வைராக்கியம் என்னும் சால்வையை, அழைப்பு என்னும் சால்வையை போர்த்து கொண்ட ஒரு கூட்டம். ஆமென். தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்த நோக்கத்தை தேவன் மாற்றாமல் அதை நிறைவேற்ற வைராக்கியம் உள்ளவராய் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். உன்னில் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். ஹல்லேலூயா. அந்த காலம் சமீபித்து விட்டது. உங்களில் ஒரு சிலரை யோர்தானை பிளக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களில் சிலரை வல்லமையுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களில் சிலரை கர்த்தர் வசனத்தின்படி வாழக்கூடியவர்களாய் மாற்றப் போகிறார்.
அதற்குரிய வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்குரிய பலத்தினால் கர்த்தர் இந்த ஆராதனையில நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கேளுங்கள், கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆமென். பறந்து காக்கும் பட்சியை போல நான் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருப்பேன். இது தேவன் உனக்கு சொல்லும் வார்த்தை. முழங்காலில் நின்று தவித்துக் கொண்டிருக்கிறாய, முழங்காலில் நின்று தடுமாறி கொண்டிருக்கிறாய், முழங்காலில் நின்று நீ வேரோடு பிடுங்கி விடுவானோ என்று பயந்து கொண்டிருக்கிறாய், நீ பயப்படாத. கர்த்தர் உன்னை நாட்டி இருக்கிறார். பிசாசு உன்னை வேரோடு பிடுங்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல அவர் உனக்கு ஆதரவாய் இருப்பார். ஆமென். தைரியமாயிரு, தைரியமாயிரு. உன் வழிகள் எத்தனையோ விசை மாறி மாறி விகாரப்பட்டது. நீ உன் சுய வழியில் நடந்தாய், உன் வழிகள் மாறிக்கொண்டே இருந்தது. கொஞ்ச காலம் நீ சத்ருவின் கையில் இருந்தாய், இன்னும் உன் வழிகள் மாறிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் நான் உன்னை அழைத்த தேவன், இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நிச்சயமாய் உன்னை என்னுடைய வழியில் கொண்டு வந்து நிறுத்துவேன். என் வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். என் வழி நித்திய வழி, என் வழி பரிசுத்தமான வழி. என் வழியிலே நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தியே தீருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதியுங்கள், அபிஷேகத்தோடு ஆராதியுங்கள். கர்த்தர் உன்னோடு பேச போகிறார். தனிப்பட்ட விதத்தில் உன்னுடைய ஆத்மாவோடு தெய்வம் இடைபடுகிற ஒரு அருமையான நேரம். ஆமென். நீ போராடி கொண்டிருக்கிறாயே, அதை கர்த்தர் உனக்கு தரும் நேரம். அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சில நிமிடங்கள் அபிஷேகத்தில் கர்த்தரை ஆராதியுங்கள். Hallelujah. Hey bala ba karavan. Hallelujah. Hallelujah. Hey karabala bala. Amen. 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 Hey li bila ba karaba karaba katara bala. Ura ba shala ba kitma hibina maniya kara. Hallelujah.
Hallelujah, hallelujah, amen, amen. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஒரு நாள் காலவேளை சமூகத்தில் வந்து பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படியாக தந்த மாப்பிர கிருபிக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கூட்டத்தின் கர்த்தாவை தொடக்கம் முதல் நேரம் வரை மகிமை பிரசன்னத்தின் அசைவாடுதலுக்காக ஆவியாண்ட கிரியைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி அபிஷேகித்து பலப்படுத்தி ஆண்டவரே மற்றும் ஆயக்கர்த்தாயங்களை தாங்கி வழிநடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கர்த்தாயங்கள் மத்தியில் வந்து நல்ல போதகராக ஆலோசனை கர்த்தாவே நீ தம் வெளிப்படுத்தி தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பலவிதமான பாரத்தோடு, பிரச்சனையோடு, கவலையோடு, துக்கத்தோடு, மனம் உடைந்த உள்ளத்தோடு கர்த்தாவே வந்திருக்கிறதான ஜனங்களை ஆண்டவர் உள்ளந்திரங்கள் ஆராய்ந்து தேவன் ஒரு நிலவரங்களை கேட்டவாறு இந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் அனுப்பி தந்து ஆசீர்வதித்து பேசி சந்தோஷிப்பித்து நிறைவான ஆசீர்வாதத்தோடு கர்த்தாவே உடைய ஜனங்கள் கடந்து போகும்படியாக கர்த்தாவின் அருள் செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். பிசதான உடைய மகனை கர்த்தாவே கரங்களில் எடுத்து வல்லமையாக பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே சபைக்கு தேவையான உடைய ஆலோசனை வார்த்தைகள் ஆகாரத்தை பலமுள்ளதாக நீர் அனுப்பி தருவது மாத்திரமல்ல சத்தியத்தோடு கிருபி அனுப்பி தந்து அவைகளை அனுபவமாக்கும் அடியார்களுக்கு கிருப தர வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையாக பிரயோஜனப்படுத்தி உமக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. சகல பரிசுத்தவான்களாக அந்த காலை நேரத்தில் நடத்தப்படுகிறதான எல்லா ஆராதனையும் கர்த்தா முற்றிலுமாக பொருட்படுத்தி நடத்தி தந்து நாம தம்மைக்கும்படுத்தும். தொடர்ந்து நடக்கிற ஊழியங்கள், கூட்டங்கள், ஜபங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக பொறுப்பிடும். ஒவ்வொரு குடும்ப குடும்பமாக தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்து வாரம் முழுத ஜெயத்தோடு ஆசீர்வாதத்தோடு சுகத்தோடு சமாதானத்துக்குள் நடத்தும். வரைக்கும் நாளைக்கு என்று ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.